हेलो फ्रेंड्स, वेलकम टू ईरोड फूड चैनल। नम्मा चैनल इन्नैक्कु एन्न वीडियोन्नु पार्त्तींगन्ना रोट्टु कड़ा स्टाइल चिकन फ्राइड राइस तान। अदु एप्पडि सेय्यदुन्नु वांग वीडियोक्कुल्ल पोय पार्क्कलाम। ओरु पात्रम् वच्चिरुक्केन्। पात्रम् लैट्टा सूडानदुक्कप्पुरम् नम्म वंदु एण्णै ऊत्तिक्कलाम्। नान् इन्नैक्कु वंदु चिकन पोरिच्च एण्णैये ऊत्तिक्करेन्। नींगल एंत एण्णै वेणा ऊत्तिक्कलाम्। एण्णै लैट्टा सूडानदुक्कप्पुरम் எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து இது கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையை போட்டுக்கலாம். இதிலே நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முட்டை ஊற்றினதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா பொரிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காயை போட்டுக்கலாம். என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீன்ஸு, ஒரு அரை குடமிளகா போட்டுக்கேன். இது கூட நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். எங்கிட்ட இல்லாதனால நான் போடல. இது எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். காய் நல்லா ஒரு 75% வந்து காய் வெந்துடணும். ஒரு முக்கால் வாசி வெந்துடணும். ரொம்ப வேகக்கூடாது. நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வெந்துருச்சு. இப்போ காய்க்கு உப்பு பிடிக்கிறதுக்காக தேவையான அளவு காய் கலவா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து இது கூட போட்டுக்கலாம். சிக்கன் வந்து எப்படி மசாலா உதிராமல் வந்து பொரிக்கிறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். செக் பண்ணி பாருங்கள். சிக்கனை போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தோட கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் பொரிக்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து உப்பு தேவைப்படாது. நல்லா இந்த எண்ணெயோட காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸு, அப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கும். அதனால் வந்து உப்பெல்லாம் அதிகமாக போட வேண்டாம். அழகாக பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கு முட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ முட்டை போட்டாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை இது கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி கிடச்சிதுன்னா அதில் கூட செய்யலாம். சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக காரத்துக்கு மிளகாய் தூளும், ஒரு அரை இதுலேருந்து 3/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பெஷலாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்மளோட இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட ஈரோடு ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.